ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். திருவண்ணாமலையை சேர்ந்த மணிமாறன் ஆதரவற்ற நபர்கள் மரணம் அடைஞ்சா அவங்களுடைய உடல்களை அரசு மருத்துவமனையிலிருந்து பெற்று அவங்கள நல்லடக்கம் செய்து வராரு. அது மட்டும் இல்லாம தொழில்நோயாளிகளுக்கும் அவர் உதவி செஞ்சு வராரு. இதனால மணிமாறனுடைய சேவையை பாராட்டி மத்திய மாநில அரசுகள் அவருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் கொரோனா காலத்துல கூட இறந்தவர்களுடைய உடல்களை இவர் அடக்கம் செய்து வந்திருக்கிறாரு. இந்த நிலையில இவருடைய சேவையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ரஜினிகாந்த் அவரை பாராட்டியதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய அறக்கட்டளை சார்பில் அவருக்கு 8 லட்சம் மதிப்புள்ள ஒரு ஆம்புலன்ஸும் வழங்கியிருக்கிறாரு. மேலும் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய கூறியும் ஊக்கம் அளித்திருக்கிறாராம். இது தொடர்பான போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி வருது. அண்ட் இவருக்கு அங்கேயும் பாராட்டுகள் குவிந்து வருது. தன்னுடைய 16வது வயதுல இவர் தொடங்கிய இந்த சேவையை கிட்டத்தட்ட 21 வருஷமா செய்து வராரு. இதுவரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் உடல்களை நல்லடக்கம் செய்த இவருக்கு உலக சாதனையாளர் விருது, கௌரவ டாக்டர் பட்டம் உள்ளிட்ட பல பட்டங்கள் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில ரஜினிகாந்த் அழைத்து கௌரவித்ததை பத்தி பேசிய இவர், ரஜினிகாந்த் என்னை சந்திக்க விரும்புவதா சொல்லியிருந்தாங்க. பிறகு திருவண்ணாமலையில இருந்து கார் வைத்து என்னை அழைத்து வந்தாங்க. சென்னையில இருக்கிற ரஜினி சார் வீட்டுல உணவு வழங்கியிருந்தாங்க. பிறகு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அங்க அவரோட பேசணும். அவர் என்னோட சேவையை பாராட்டினாரு. மேலும் இந்த ஆம்புலன்ஸையும் கொடுத்திருந்தாரு. அதே சமயத்துல குடும்ப வாழ்க்கையும் அவசியம், சீக்கிரம் திருமணம் செஞ்சுக்க சொல்லியும் சொல்லியிருந்ததா குறிப்பிட்டிருக்காரு. மேலும் ஏதாவது உதவி வேணும்னாலும் கேட்க சொல்லியும் ரஜினிகாந்த் கூறியதா இவர் தெரிவிச்சிருந்தாரு. அண்ட் இந்த நிகழ்வு அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிருக்கிறாரு. ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.